Cinema Crowd. ஜீ தமிழில் ரொம்பவே பரபரப்பாக பாப்புலராக போயிட்டுருக்க ஷோ தான் சொல்வதெல்லாம் உண்மை. இது ரொம்ப சீக்கிரமாகவே மக்களோட மனசில் இடம் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லலாம். அதுக்கு காரணம் அந்த ஷோவை நடத்திட்டுருக்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தான். அவங்களோட பேச்சாலையும் அவங்களோட அட்வைஸாலும் இந்த ஷோ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஜீ தமிழில் சொல்வதெல்லாம் உண்மை ஷோ ஆரம்பித்து இன்னையோட 1500வது நாள் ஆயிடுச்சு. அந்த நாளை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபன்னியான ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சொல்வதெல்லாம் ஷோ நடத்திட்டு இருக்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணனை வச்சு இந்த ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அது ரெண்டு நாளாவே ரொம்பவே வைரலான நியூஸா போயிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்குதான் அந்த ஷூட்டிங்கோட எண்டு தெரிஞ்சது. அது 1500வது எபிசோடோட ஸ்பெஷல் டேவா கொண்டாடி இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அந்த ஷோல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனோட ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு லக்ஷ்மி ராமகிருஷ்ணனால அஃபெக்ட் ஆயிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க இந்த ஷோல வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ நடத்திட்டு இருக்க அந்த கேமரா எக்ஸிகூட்டிவ் ஆபீசர்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி லக்ஷ்மி ராமகிருஷ்ணனோட ஹஸ்பண்டை இந்த ஷோக்கு வர வச்சிருக்காங்க. அவங்கள பத்தி எல்லாமே சொல்ல வச்சிருக்காங்க. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இடத்துல நம்மளோட ராமர் அந்த ஷோவை பண்ணிட்டு இருந்தாரு. இந்த பிரச்சனை நிஜமாவே ஒரு சீரியஸான பிரச்சனை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்குதான் தெரிஞ்சது பண்ணியா ஒரு ஷோ ரெடி பண்ணி இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இன்னைக்கு எபிசோட்ல லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் என்னென்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த ஷோல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்பவே சமூக ஆர்வலராகவே இருந்திருக்காங்க அப்படின்றதும் இந்த ஷோ மூலமா நமக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஷோல கேமராமேனா இருக்க மிஸ்டர் பாலா லக்ஷ்மி ராமகிருஷ்ணனை பத்தி சில விஷயங்கள் சொல்லுவாரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராமர் ரொம்பவே காமெடியா பண்ணிட்டு இருப்பாரு. இன்னைக்கு ஷோல இந்த மாதிரி காமெடியான நிறையவே போயிட்டு இருந்தது. ரெண்டு நாளாவே ரொம்ப வைரலா போயிட்டு இருந்த இந்த ஷோ இன்னைக்கு முடிவுக்கு வந்துருச்சு. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் 1500வது எபிசோட் வரைக்கும் கொண்டு வந்த அனுபவங்களை அவங்க சொல்லி எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸிகியூட்டர், கேமராமேன், மத்த கொலிக்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த 1500வது எபிசோட செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எபிசோட் மூலமா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்ற மாதிரி எல்லாரோட வீட்லயுமே பிரச்சனை அப்படின்றது இருக்கதான் செய்யும். ஆனா அதையும் தாண்டி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு நடத்திட்டு போறோம் அப்படின்றது நாங்க ஒரு எடுத்துக்காட்டாவே இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு வழியா இந்த வைரலான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.